வணக்கம். இன்று 2016 ஜனவரி மாதம் 3 ஞாயிற்றுக்கிழமை. இன்றும் இலங்கை வெளியான பத்திரிகைகளில் நமது பார்வை செலுத்தும். அந்த வகையில் முதலில் வீரகேசரி பத்திரிகை எடுத்துக்கொண்டால், உள்ளக விசாரணை பொறிமுறை வரைவோ எமது இணக்கத்துடனேயே முடிவு செய்ய வேண்டும், அரசாங்கத்தை வலியுறுத்துகிறது கூட்டமைப்பு என்பதுதான் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகியுள்ளது. இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் மற்றும் மனிதாபிமான சட்ட மீறல்கள் குறித்து அரசாங்கம் முன்னெடுக்க உள்ள உள்ளக விசாரணை பொறிமுறை வரைவை எமது இணக்கத்துடனேயே முடிவு செய்ய வேண்டும் என வடக்கு கிழக்கு மக்களின் பெரும்பான்மை ஆணையை பெற்றதும் பிரதான எதிர்கட்சியுமான தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல, சிங்கத்தின் ரத்தம் ஸ்டிக்கர் விற்பனை இனமுறுகளை ஏற்படுத்தும் முயற்சியா என்ற செய்தி கேள்விக்குறியுடன் வெளியாகியுள்ளது. நாடளாவிய ரீதியில் ஸ்டிக்கர் மற்றும் டி ஷர்ட் கலாச்சாரம் அதிகரித்து வருகிறது. சிங்களவர்கள் சிங்கத்தின் வழித்தோன்றர்கள் என்று பெருமை பேசும் வாசகங்களுடன் இந்த ஸ்டிக்கர் மற்றும் டி ஷர்ட்டுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. சிங்களே சிங்கத்தின் ரத்தம் என்பதே குறித்த ஸ்டிக்கரின் வாசகமாகும். சிங்கள பற்றுள்ள அனைவரும் தமது வாகனங்களில் வர்த்தக நிலையங்களில் இந்த ஸ்டிக்கரை ஒட்டிக்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல, விரைவில் விக்கியுடன் பேசி பேரவையில் இணைவேன், அதன் நோக்கங்கள் சிறப்பானவை என்கிறார் கருணா என்ற ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முற்பக்கத்தில் வெளியாகியுள்ளது. தமிழ் மக்கள் பேரவையின் நோக்கங்கள் சிறந்ததாக இருப்பதால் வடமாகாண முதலமைச்சரும் தமிழ் மக்கள் பேரவையின் இணை தலைவருமான சி பி விக்னேஸ்வரனை விரைவில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி அப்பேரவையில் உத்தியோகபூர்வமாக இணைந்து செயல்பட உள்ளேன் என முன்னாள் பிரதியமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல, ஜனவரி 9 இருந்து ஜனாதிபதியை சந்திக்கலாம், பொதுமக்களின் குறைகளை தெரிவிக்க வாய்ப்பு என்ற ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது. பொதுமக்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து நேரடியாக ஜனாதிபதியிடம் தகவல்களை தெரிவிக்கக்கூடிய வேலை திட்டம் ஒன்றை எதிர்வரும் 9 இருந்து நடைமுறைப்படுத்துவதற்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தீர்மானித்துள்ளார். தேசிய நல்லாட்சி அரசாங்கம் பதவியேற்று 1 பூர்த்தியை முன்னிட்டு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இந்த விசேட வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல, உணவு ஒவ்வாமை பலாங்குடையில் 100 மேற்பட்டோர் சுகவீனம் என்ற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. அதுபோல, பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மீண்டும் வாகன அனுமதி பத்திரம் என்ற ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மீண்டும் வாகன இறக்குமதிக்கான அனுமதி பத்திரத்தை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. வரவு திட்ட ஆலோசனைகளில் ரத்து செய்யப்பட்ட தீர்வையற்ற வாகன இறக்குமதி பத்திரங்கள் வைத்தியர்கள் அரசு அதிகாரிகளின் எதிர்ப்பு காரணமாக மீண்டும் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல, பாகிஸ்தான் பிரதமர் நாளை இலங்கை வருகிறார் என்ற ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் 2 உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு நாளை 4 திங்கட்கிழமை இலங்கை வருகின்றார். பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் 5 செவ்வாய்க்கிழமை ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் என்றும் தொடர்கிறது அந்த செய்தி இந்திய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில். அதுபோல, இந்திய தினக்குரல் பத்திரிகை எடுத்துக்கொண்டால், எந்த முறையில் அடுத்த தேர்தல் ஐக்கிய தேசிய கட்சி சுதந்திர கட்சிக்கிடையே முரண்பாடு, உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு முன்னர் சூடுபிடிக்கும் விவகாரம் என்பதுதான் இந்திய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகியுள்ளது. உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல் தொடர்பாக அரசாங்கத்தின் பிரதான கட்சிகளான 2 வெவ்வேறான நிலைப்பாடுகளை கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல, கடற்படைக்கு காணி வழங்க மக்கள் மறுப்பு, பாதுகாப்பு அமைச்சு கூட்டத்தில் குழப்பம், முள்ளிவாய்க்காலில் சம்பவம் என்ற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கின்றது இந்திய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில். தமது காணிகளில் சிறுதுண்டை கூட நாம் கடற்படையினருக்கு வழங்கப் போவதில்லை என முள்ளிவாய்க்கால் கிழக்கு பகுதி மக்கள் உறுதிப்பட தெரிவித்துள்ளார்கள். அத்துடன் காணிகளுக்கு பாதுகாப்பு அமைச்சு வழங்குவதாக கூறிய நஷ்ட ஈட்டு தொகையையும் அவர்கள் முழுமையாக நிராகரித்து விட்டனர் என்றும் தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல, இந்திய ஞாயிறு சுடரொளி பத்திரிகை எடுத்துக்கொண்டால், தமிழ் தேசிய கூட்டமைப்பு முஸ்லிம் காங்கிரஸ் கூட்டு வலுக்கிறது பேராதரவு, தமிழ் முற்போக்கு கூட்டணியையும் இணைந்து கொள்ள வேண்டுகோள் என்ற செய்திதான் இன்றைய ஞாயிறு சுடரொளி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகியுள்ளது. அதுபோல, இன்றைய உதயன் பத்திரிகை எடுத்துக்கொண்டால், வலி வடக்கில் உள்ள படை முகாம்களை இடமாற்ற பணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதியின் செயலாளர் தெரிவிப்பு என்பதுதான் இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகியுள்ளது. அதுபோல, இன்றைய விளம்பரை பத்திரிகை எடுத்துக்கொண்டால், 617 காணியில் கடற்படையினருக்கு முகாம், முள்ளிவாய்க்கால் கிழக்கில் சுவீகரிக்க முயற்சி என்பதுதான் இன்றைய விளம்பரை பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகி இருக்கின்றது. அதுபோல, இன்றைய சண்டே அக்டோபர் பத்திரிகை எடுத்துக்கொண்டால், திமட்டகொட கடத்தல் சம்பவம் ஹிருடிகா கைது செய்யும் அபாயம் என்பதுதான் இன்றைய சண்டே அக்டோபர் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகியுள்ளது. அதுபோல, இன்றைய லங்காதீப பத்திரிகை எடுத்துக்கொண்டால், பாகிஸ்தான் பிரதமர் இலங்கை வருகின்றார், இருதரப்புக்கு இடையில் பல்வேறு தட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் என்பதுதான் இந்திய லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகி இருக்கின்றது. இவைதான் இன்றைய தினம் இலங்கையில் வெளியான பத்திரிகைகளில் காணப்பட்ட மிக முக்கியமான செய்திகள். இனி நாளைய தினமும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.